example 2.36 suppose e1 e2 and e3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle modulus of e is equal to 2 if e1 is equal to 1 plus i root 3 then find e2 and e3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசெட் ஒன் இசட் டூ இசெட் த்ரீங்கிற த்ரீ வெர்டிக்ஸஸ் வந்து ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரைங்குளுக்கான வெர்டிக்சஸ் அந்த மூணு வெர்டிக்சஸும் ஒரு சர்க்கிளுக்கு மேலே இருக்குது இன்ஸ்கிரைப்ட் இந்த சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு மேலே இருக்குது அந்த சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டூ அதுக்கப்புறம் இசட் ஒன்னுக்கான வேல்யூவ் கொடுத்துருக்காங்க இசட் டூ அண்ட் இசட் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த கிவன் கண்டிஷனில் யூஸ் பண்ணி Z2 டூ அண்ட் இசட் த்ரீ நம்ம ஃபைண்டவுட் பண்ண போகிறோம் ஸோ நோன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து அன்னோன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்னா அன்னோன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் equal to known complex காம்ப்ளெக்ஸ் நம்பர் e இ பவர் ஐ அண்ட் டீட்டா இதில் அன்னோனுங்கிறது நமக்கு first இசட் டூ தான் Z2 is இஸ் to டு இசட் ஒன் கொடுத்துருக்காங்க அது நோன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்டு இ பவர் டீட்டா டீட்டா வேலியூவெல்லாம் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணலை டீட்டானா என்னன்னு தெரியும் இசெட் ஒன்னுக்கும் இசெட் டூ ஊக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் நோன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் அன்னோன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் டீட்டா ஸோ அதுவும் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஃபார்ம் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன த்ரீயையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்க்கிளோட சென்டர் வந்து ஜீரோவாக தான் இருக்கணும் ஆர்ஜினா தான் இருக்கணும் அதுக்கான டி ஆங்கிள் வந்து ரேடியன்ஸ்ல இருக்கணும் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு ரொட்டேட் ஆகணும் கவுண்டர் கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு ரொட்டேட் ஆகணும் ஸோ இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் இந்த ஃபார்ம் நமக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து சர்க்கிளுக்கான இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து சென்டர் என்னன்னு நம்ம செக் பண்ண போறோம் பாருங்க இஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டூ ஒரு சர்க்கிளுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் என்ன அப்படின்னா இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்மேஷனை கன்வெர்ட் பண்ணுறேன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஐ ஸோ நமக்கு மீனிங் மாறல பாருங்கள் இந்த ஜீரோவை மைனஸால் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ தான் நம்ம மாடலர்ஸ் ஆஃப் இசட்னு எழுதுவோம் ஏன் இந்த ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இசட் நாட்டை தான் நம்ம ஒரு சர்க்கிளுக்கான சென்டர்னு சொல்லுவோம் இந்த ஆரை ரேடியஸ்னு சொல்லுவோம் இந்த சென்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு இதுதான் இசட் நாட்டுக்கான வேல்யூ வித் தான் சென்டர் ஸோ நமக்கு சென்டர் ஜீரோக்கமாக ஜீரோ ஆர்ஜின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஓ ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஸோ சென்டர் என்ன நமக்கு ஜீரோக்கமாக ஜீரோ ரேடியன்ஸ் என்ன நமக்கு டூ சென்டர் 0,0 ஜீரோவை வச்சு ரேடியஸ் டூவில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் ஏன்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே தான் இந்த இசெட் ஒன் இசட் டூ 3 த்ரீங்கிற த்ரீ இருக்கு இருக்குது ஸோ இந்த சர்க்கிளை நான் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஆர்ஜினல் சென்டராக வச்சு ரேடியஸ் டூவில் நாம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம் இந்த சர்க்கிளுக்கு மேலே அந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நோன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மார்க் பண்ணுறேன் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ அதை பாயிண்டில் நம்ம என்ன எழுதுவோம் ஒன் கமா ரூட் த்ரீ இந்த ஒன்னுங்கிறத ரியல் ஆக்சஸில் பார்ப்போம் ரூட் த்ரீங்கிறத இமேஜினரி ஆக்சஸில் பார்ப்போம் இந்த ரூட் த்ரீக்கான வேல்யூ என்ன ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஸோ ஒன்றுக்கும் டூக்கும் விட்டுமில்ல இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் இங்கே இருக்கும் இதுதான் இசட் ஒன்னுக்கான வேல்யூ ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீக்கான பிளேஸ் ஸோ நம்ம இசெட் ஒன்னா மார்க் பண்ணிட்டோம் இசட் டூ இசெட் த்ரீயை நம்ம வந்து ஈக்குவலேட்ட ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா அங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ வெர்டிக்ஸும் ஈக்குவலேட்ட ட்ரையாங்கலுக்கான வெர்டிக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் இசட் டூவை இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் இசட் த்ரீயை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் நமக்கு ஃபார்ம் பண்ணணும் இந்த த்ரீ வெர்டிக்சஸையும் நான் என்ன பண்றேன்னா ஜாயின் பண்றேன்னு பாருங்க இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி இசெட் ஒன் இசட் டூ இசெட் த்ரீங்கிற த்ரீ வெர்டிக்சஸை சர்க்கிள் மேலே ஃபிளாட் பண்ணி அந்த த்ரீ வெர்டிசையும் ஈக்குவலிட் ட்ரைஆங்கிள் வர மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டீட்டா ரேடியன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ டீட்டான்னு சொல்லும் போது இசட் ஒனுக்கும் இசட் டூ இடையில உள்ள ஆங்கிள் என்ன இசட் டூக்கும் இசெட் த்ரீக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் ஒரு ட்ரை ஆங்கிள்னாலும் சரி தான் நார்மல் ஆ ட்ரையாங்கிள்னாலும் சரி தான் அதுக்கான ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணும்போது ஒன் எயிட்டி டிகிரி தான் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இன்ஸ்கிரைப்டின் த சர்க்கிள் சர்க்கிள்னாலே தெரியும் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் அதுக்கான ஆங்கிள் ஸோ நம்ம வந்து இது இன்ஸ்க்ரைப்டு அடுத்த சர்க்கிள்னு சொல்லும்போது நமக்கு டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன கிடைக்கும்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ degree, டிகிரியாக த்ரீ ஆங்கிள் நமக்கு எப்போவுமே தெரியும் ட்ரையாங்கிளுக்கு வந்து த்ரீ ஆங்கிள் இருக்கும் த்ரீ ஆங்கிள்ஸும் ஈக்குவல்ட்ட ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல் சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதை த்ரீயால் டிவைட் பண்ணுறேன் ஸோ நமக்கு கேன்சல் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி டிகிரி கிடைக்கும் நமக்கு எப்போவுமே இது வந்து theta ரேடியன்ஸில் தான் தேவை இதில் ஸோ நான் ரேடியன்ஸு convert பண்ணுறேன் ரேடியன்ஸை கன்வெர்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் படித்ததான் ஃபைவ் பை ஒன் எயிட்டியெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆகும் இதை சிக்ஸ் டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே டூ இங்கே த்ரீ கிடைக்கும் ஸோ நமக்கு ஆங்கிள் என்னென்னா டூ பை பை த்ரீ இந்த இசெட் ஒன்னுக்கும் இசட் டூக்கும் உள்ள ஆங்கிளும் டூ பை பை தான் நம்ம ஆண்டிக்ளாக்வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதுக்கான ஆங்கிள் வந்து டூ பை பை த்ரீ அதே மாதிரி இசை டூக்கும் இசெட் த்ரீக்கும் விட்டி ஆங்கிள் வந்து என்னென்னா டூ ஃபைவ் பை த்ரீ இந்த மூணு ஆங்கிளுமே ஈக்குவல் தான் ஏன்னா இது ஈக்குவல்டு ட்ரை ஆங்கிள் ஸோ நமக்கு ஆங்கிளும் தெரிஞ்சிருச்சு நாம் இனி வந்து அந்த ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியதான் என்ன இசடட் டூ இஸ் ஈக்குவல் டு இசட் இன்டு இ பவர் ஐ இண்டு டீட்டா இசெட்னா நமக்கு நோன் காம்ப்ளக்ஸ் நம்பர் என்னது இசெட் ஒன் ஸோ இசெட் ஒன்னுக்கான யூலர் ஃபார்ம் நமக்கு தெரியணும் ஸோ யூலர் ஃபார்ம் தெரியும்னா போலார் ஃபார்மு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம யூலர் ஃபார்மு கன்வெர்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் போலார் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்ம்லாம் என்ன இசெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இண்டு காஸ்டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா இங்கே ஆருக்கான வேல்யூன்னா மாட்லஸ் ஆஃப் இசெட்

ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ டூ ஆறுக்கான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டீட்டா ஃபைண்ட் பண்ணால் ஆல்ஃபா தெரிஞ்சுக்கணும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஹியர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரியல் பார்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை ஒன் to tan inverse டேன் modulus ஆஃப் வெளி எடுக்கும் போது நமக்கு ரூட் த்ரீ தான் கிடைக்கும் இது எந்த வேல்யூ அப்படின்னா டிகிரி சிக்ஸ்டி டிகிரின் by பை த்ரீ கிடைக்கும் ஸோ ஆல்ஃபாவான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு டீட்டா ஃபைன் அவுட் பண்ணா இது எந்த coordinate ஆக்சஸ்ல இருக்கு எந்த quadrantல இருக்குன்னு நமக்கு தெரியணும் ஸோ ஒன் root த்ரீ ரெண்டுமே plus வேல்யூ தான் lies in first quadrant first quadrantல நமக்கு டீட்டாவுக்கான வேல்யூ வந்து ஆல்ஃபா தான் நமக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ ஸோ நமக்கு டீட்டாவான வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு இனி அந்த போலார் ஃபார்மில் அப்ளை பண்ண வேண்டியது இஸ் எட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆருக்கான வேல்யூ டூ இன்டூ காஸ் டீட்டாவுக்கான வேல்யூ வேணால் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவுக்கான வேல்யூ பை பை த்ரீ ஸோ இதை வந்து யூலர் ஃபார்மில் எழுதுகிறேன் டூ இன்டூ இ பவர் ஐ இன்டூ பை பை த்ரீ இசெட் ஒன்னுக்கான வேல்யூ வந்து நமக்கு யூலர் ஃபார்மில் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணோன்னா டீட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இசெட் ஒன்றுங்கிற நோன் வேல்யூவிலருந்து இசெட் டூங்கிற அன்னோன் வேல்யூக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இசெட் ஒன்றுக்கும் இசெட் டூக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கான ஆங்கிள் என்ன டூ பை பை த்ரீ ஸோ ஹியர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ பை பை த்ரீ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ஈசர்ட் ஒன்றுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் டூ இன்டு இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ இன்டு இ பவர் ஐ இன்டு டி டவுக்கான வேல்யூ டூ பை பை த்ரீ இஸ் ஈக்வல் டு டூ இன்டு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிப்போம் ஸோ ஐ ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ டூ பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த பவர்லேருந்து ஐயா காமனாக வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் டூ இன்டூ இ பவர் ஐ இன்ட்டு பை பை த்ரீ ப்ளஸ் டூ பை பை த்ரீ சேம் டினாமினராக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இ பவர் ஐ இன்டூ த்ரீ பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ இ பவர் ஐ இன்டு த்ரீம் த்ரீயும் கேன்சல் ஆகி நமக்கு பை கிடைக்கும் ஸோ இந்த யூலர் ஃபார்ம்லேருந்து நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் டூ இன்டு என்ன போட்டுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு காஸ் அடுத்து ப்ளஸ் போட்டுப்போம் அடுத்து சைன் போட்டுப்போம் இங்கே ஐ போட்டுப்போம் டீட்டாவுக்கான வேல்யூ வேணால் பை இங்கே பை இப்போது காசு பைக்கான வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் ஒன்

இசட் ஒன்னும் தெரியும் செட் டூவும் தெரியும் ஸோ ரெண்டுல இருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இசட் ஒனை கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு டூ பை பை த்ரீ இருக்கு இங்கே ஒரு டூ பை பை த்ரீ இருக்கு ஸோ நமக்கு ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இசட் டூவும் இசட் த்ரீயும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் பிடிமில்ல ஒரு ஆங்கிள் தான் இருக்கு ஸோ நம்ம ஒரு வேல்யூவா அப்ளை பண்ணா போதும் இசட் ஒன்னை கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் வரும் இசட் டூவை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த டூ பை பை த்ரீ மட்டும் வரும் நான் இசட் டூவை கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா இசட் டூ இப்போ நமக்கு நோன் வேல்யூவா மாறிடுச்சு ஃபஸ்ட்டில் அன்னோனாக தான் இருந்துச்சு இப்போ நமக்கு நோன் வேல்யூவாக மாறிடுச்சு ஸோ நான் இப்போ இசை த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இசை த்ரீக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இசட் டூ இன்டு இ பவர் ஐ இண்டு டீட்டா ஸோ இசட் டூக்கான வேல்யூ நமக்கு தெரியும் நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் மைனஸ் டூ இங்கே டீட்டாவுக்கான வேல்யூ நான் சொன்னது தான் இசட் டூவை கம்பேர் பண்ணும்போது டூ பை பை த்ரீ சப்போஸ் இசட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது டூ பை பை த்ரீ ப்ளஸ் டூ பை பை த்ரீ வரும் ஸோ இப்போ நான் வேல்யூ இதில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் மைனஸ் டூ இன்டூ இ பவர் ஐ into டூ பை பை த்ரீ is equal to மைனஸ் டூ into இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டுன்னு எழுதிப்போம் cos plus ஐ அடுத்து சைன் போட்டுப்போம் அவகான வேல்யூ எழுதிப்போம் டூ பை பை த்ரீ புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா டேரக்டாகவே போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ மைனஸ் இப்போ காசு டூ பை பை த்ரீக்கான வேல்யூ தெரியணும் ஸோ நான் டூ பை பை சைடில் போடுறேன் பாருங்க டூ பை பை த்ரீயை நம்ம ரெண்டாக ஸ்பிட் பண்ணுவோம் த்ரீ பை மைனஸ் பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறேன் ஸோ த்ரீ பை பை த்ரீ மைனஸ் பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆகும் பை மைனஸ் பை பை த்ரீ ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் காஸ் பை மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இது எந்த குவார்ட்டரில் இருக்கும் அப்படின்னா செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து நிற்கும் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டீட்டானால் செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும் செகண்ட் குவார்ட்டரில் காஸ் மைனஸ் ஸோ நமக்கு காஸ் மைனஸில் கிடைக்கும் அடுத்து செகண்ட் குவார்ட்டரில் அதே இது இருக்கும் சைன் ப்ளஸ்ஸு ஸோ நமக்கு ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ கிடைக்கும் இந்த காஸ் பை பை த்ரீக்கான வேல்யூவை நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீக்கான வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ இதுலேருந்து டூவை காமன் வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் மைனஸ் 2 பை டூ இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ 2 டூவும் கேன்சல் ஆகும் ஸோ மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ இதுதான் நமக்கு இசை த்ரீக்கான வேல்யூ